நடிகர் விஜய் அரசியல் கட்சி அறிவிப்பு வந்து இன்று வெளியாகும் சொல்லியிருக்காங்க. மண்டல மாநாடு நடத்துறதுக்கும் விஜய் திட்டமிட்டுறதா தகவல் இருக்கு. ஒருவேளை அவர் 2026 தேர்தலில் போட்டிக்கிட்டா நாம் தமிழர் கூட கூட்டணி வைப்பு தேர்தல் சந்திக்கிறது வாய்ப்பு இருக்காங்க. ஏன்னா இவருக்கு அது வந்து இப்போ என்ன கேட்குறீங்க, நான் இந்த தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறேன். அதான் தம்பி தான் முடிவெடுக்கணும். அவர் என்ன நினைக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வர்றாருங்கிறது முன்னாடி உங்களுக்கு தெரியும். வரும்போது தம்பி வரும்போது தட்டி தான் கொடுக்கணும், வா வாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த காலத்தில் கூடுதலாக ஒருத்தர் வந்து வேலை செய்யும்போது அது வலிமை தான். இப்போ நான் வந்து ஒரு நான் தூத்துக்குடியில் போய் 15 நாள் நின்று உதவுனேன். அவர் வந்து ஒரு நாள் உதவுறாரு. அது ஒரு மற்றவங்களுக்கு முன்மாதிரி. சில நடிகர்கள் வந்து தம்பி உதயநிதிட்டா ஸ்டாலின்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அவரே வந்து களத்தில் நின்று உதவுறாரு. அதெல்லாம் பிற நடிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குன்னா நல்லது தானே. ஒரு நூலகம் திறக்கிறாரு, ஒரு படிங்க எல்லாம் புத்தகம் வாங்கிக்கிறாரு. அண்ணன் சொல்றதை விட புகழ் பெற்ற ஒரு நடிகர் சொல்லும்போது கூடுதலாகவும் போய் சேரும். அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. இந்த தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க வாய்ப்பு வரமாட்டேன், வரக்கூடாது. அது பயன் தராது, அது பயன் தராது. எப்பவுமே தலையெல்லாம் நின்று தண்ணி குடிச்சாலும் இந்திய நாட்டை நம்மளால விட மாட்டான். பெருந்தலைவரையே விடலை. கடைசி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, ஐயா மூப்பனாருக்கு, அதை நம்மளாலே விடலை. சரி, இப்படி பாருங்களேன், மன்மோகன் சிங்க்கு என்ன பாச நம்பர் தகுதியில் குறைவானவர், அவரும் பொருளாதார மேதைன்ற, இவரும் பொருளாதார மேதை. அவர் இன்னும் அவரை விட தெளிவாகவும் பேசுவார் எங்களால், அவருக்கு பேசவே வராது. 10 முறை 10 ஆண்டுகள் 2 முறை மன்மோகன் சிங்கை வச்சிங்கல்ல, ஒரு சீக்கியரை ஏன் வச்சிங்க? உங்கள் மாமியாரை கொண்டுட்டாங்க, இந்திரா காந்தியை கொண்டுட்டாங்கன்னு நம்ம குடும்பத்துக்கு இன்னொரு முறை சீக்கியர்களால் லாபம் தரக்கூடாதுன்னு பயந்துட்டீங்க. ஆனால் எங்களை நீங்கள் கவனத்தில் எடுக்கலையே. சரி, ஒரு 5 ஆண்டு மன்மோகன் சிங் கொடுத்தாச்சு, ஒரு 5 ஆண்டு ஒரு தமிழருக்கு சிதம்பரத்துக்கு கொடுப்போம்னு ஏன் கொடுக்கல? அந்த வாய்ப்பும் இல்லை. அதனால அது அது பெருந்தலைவரே சொன்னது தான், எதுக்கு லால் பகதூர் இந்திரா காந்தியில் எழுதிட்டு நீங்களே, நம்ம சொன்னால் ஓட்டு போடுவான், நின்னா போட மாட்டான் அப்படின்னு. அதில் தான் தமிழ் தேசியம் பிறக்குது. நின்னா போட மாட்டான், சொன்னால் போடுவான். அந்த நிலைமை தான் இருக்குது. அதனால இங்கே வந்து நாங்கள் வந்து இந்திய நாட்டை ஆள விட மாட்டான். அவன் இந்தி தெரிஞ்சவன் தான் இந்தி அவனுக்கு. நான் என்னால் முடிகிறது இந்திய நாட்டின் அரசியலை நான் தீர்மானிக்கணும்னா என் நிலத்துல இருந்தால் தீர்மானிக்கணும். என் தயவு இல்லாமல் ஆள முடியாதுங்கிற நிலைமை வரும்போது எனக்கு ஒரு குறைந்தபட்ச அழுத்தம் கொடுக்கலாம், ஒரு தேவையை நிறைவேற்றி கொள்ளலாம். அதை விட்டுட்டு இப்போ மோடி பிரதமராவது யார் தடுக்கிறது சொல்லுங்க? எல்லாரும் சொல்கிறாங்க பிரதமரை தேர்வு பண்ணிட்டு தேர்தல் நடத்துகிறாங்கன்ட்டு. எங்கே எதிரியே இல்லை, கண்ணு கட்டின வரைக்கும் ஒரு ஆளாக ஓடிட்டு இருக்க. அப்படி என்னால் என்ன செய்ய முடியும்? ஏன் நிலத்துக்குள்ளே காங்கிரஸ் பிஜேபி நுழைய விடாமல் அடிக்கலாம். எங்கள் பாட்டனார் சுந்தரலிங்கன் மாதிரி மன்னர் கட்டப்பொம்மை வெளியேறிட்ட பிறகு என்னை தாண்டிதாண்டா நீ இந்த கோட்டையை தொடணும்னு ஒரே ஆள் 8 நாளாக நின்று சண்டை போட்டிருக்காரு. அவர் பேரங்களாவது நாங்கள் நின்று வாடா வந்து வர்றா நின்று சண்டை போடுவோமே ஒழிய சமரசம் செஞ்சு விட்டு கொடுக்க முடியாது. அவர் மாதிரி கூட்டணி வச்சுக்கிட்டு சாரணை நினைஞ்சிக்கிட்டு என் ஓட்டு ஒரு ஓட்டுனால அவருக்கு எது கிடைக்கணும்? பிஜேபிக்கு எது கிடைக்கணும்? எனக்கு எதுக்கு காங்கிரஸ், எனக்கு எதுக்கு பிஜேபி? கட்சித்தீவில் ஒரு நிலைப்பாடு என்ன? மீட்பில் காவிரி நதிநீர் முல்லை பெரியாற்று அணு உலை இருக்கணுமா மூடணுமா? அணுக்கழிவை எங்கே புதைக்கணும்? மீத்தேன் ஈத்தேன் ஏன் எடுக்கல? காவிரி படுகையில் இருக்குது, கங்கை படுகையில் இருக்குல்ல, ஏன் அங்கே எடுக்கல இங்கே எடுக்கிற? மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலேருந்து ஒடிசா வர போகுதுல, அங்கேயெல்லாம் நீட்டு ஆய்வு செய்ய வேண்டியதானே, ஏன் ஏன் தேனியில் வந்து எடுக்கிற? தேனி மலையையும் கூட ஏன் மேற்கு தொடர்ச்சியை தொடர? இப்போ எதுக்கு நீ எனக்கு என் மொழிக்கு நிற்பியா? எல்லா மத்திய அரசும் திட்டம் போனால் இந்தி சமஸ்கிருதத்திலே வருதே, இங்கிலீஷோட வர்றதில்லை பெயர்கள். அப்போ அப்ப எதுக்கு தான் நீ எனக்கு சொல்லு, எதுக்காக நிற்ப? எனக்கு நிற்பியா? எதுக்கு நிற்ப? அதனால அது அது வெற்றி பேச்சது. 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங், 10 ஆண்டுகள் ஐயா மோடி. இந்த நாடு தமிழ்நாடு விடுது மொத்தம், இந்த நாடு ஒரு அரையங்களை வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்க. நீங்க இந்திய நாட்டின் குடிமகன், நான் குடிமகன், நீங்க குடிமகன், உங்களுக்கென்று இந்த நாட்டில் இருக்கிற ஒண்ணு சொல்லுங்க. போக்குவரத்து, கல்வி, மருத்துவம், சாலைப்படுதல் பராமரித்தல், மின் உற்பத்தி விநியோகம், இல்ல ஏர்போர்ட்டு, இல்ல துறைமுகம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? எல்லை சிறந்தது, அதனையும் 60 உள்காட்டு பங்கு வித்துட்டியே. ராணுவமாக இருக்கா தம்பி? ராணுவத்துக்கு சீருடை தச்சு கொடுக்குறது யார் தம்பி? ராணுவ வீரர்களுக்கு உணவளிக்கிற கேண்டீன் நடத்துறவன் யார் தம்பி? யாருன்னு சொல்லுங்க. துப்பாக்கி ரஷ்யா இல்லை, பீரங்கி இஸ்ரேல் இல்லை, உலகம் உறுதி பிரான்ஸ் இல்லை, ரபேல் போர் விமானம் பிரான்ஸ் இல்லை. இந்த நாடுகள்கிட்டலாம் ஆயுதத்தை வாங்கி எந்த நாட்டில் சண்டை போட்டு நீ காப்பாற்றுவ? எதுலையுமே உனக்குன்னு ஒன்றும் இல்லை, எனக்குன்னு ஒன்றும் இல்லை. அது ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே தேர்தல். இதெல்லாம் எத்தனை தேர்தலுக்கு தேர்தல் வரும்போதெல்லாம் ஒரு இடைக்கால பட்ஜெட், எத்தனை பட்ஜெட்டை நீங்க பாக்குறீங்க? 28 கோடி மக்களை வறுமையில இருந்து மீட்டிருக்கோம்னு அம்மா சொல்றாங்கன்னா வறுமையில இருந்திருக்காங்கல்ல இவ்வளவுதான். 10 ஆண்டுகள் ஆட்சியில
பத்தாண்டு காலத்தை நிறைவு செய்யும் போது சொல்லுவீங்க, இப்போதான் நாங்கள் மீட்டுருக்கோம். அவன்கிட்டலாம் கேட்கணும். கொரோனா நேரத்தில் அம்மா நிர்மலா சீதாராமன் கொடுத்த பேட்டி, 80 லட்சம் ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசியும் 2 கிலோ பருப்பும் கொடுத்துருக்கோம்னு. 130 கோடி மக்கள்ல 80 லட்சம் ஏழைன்னு நிதியமைச்சரே ஒத்துக்கிட்டா நாடு எங்க இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் நீங்க டெவலப்புங்கிறீங்க, டெவலப்பிங்கிறீங்க, நாங்களும் காதிலேயே தினை ஊத்துறீங்களாடா, வாயில கொஞ்சம் ஊத்துமேங்கிறோம். காதிலே தானே ஊத்துறீங்க. தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, போயா ஈ எறும்பு நக்கிட்டு போகுது. காதல் நாக்கிலே ஊத்து, நாங்க கொஞ்சம் சப்பி சாப்பிட்றோம்னா ஊத்த மாட்டான், காதிலேயே ஊத்திட்டு போவான். இப்ப அதே தான் நடக்குது. அதுதான் இந்த இடைக்கால பட்ஜெட்டு. அதை ஆதரிக்கிறவங்க, அந்த கட்சிக்கு கூட்டணி வரவங்க, ஆகா இப்படி ஒரு பட்ஜெட் இருக்குமான்பாங்க. ஒரு கேள்வி கேளுங்க, இந்த ஜிஎஸ்டி நேர்முக வரி மறைமுக வரியால வருவாய் பெருக்கம் எவ்வளவு? ஒரு ஆண்டு ஒன்று இருக்கு, இந்த ஆண்டு ஜிஎஸ்டியால வந்த வருவாய் பெருக்கம் எவ்வளவு? அந்த நிதி பெருக்கம் எந்தெந்த வழியில் மக்களுக்கு நலத்திட்டமா திரும்பி போகுது, அதை பற்றும் அம்மாவை ஒரு தடவை படிச்சோம் இல்ல இல்ல. அப்புறம் அது பேசி என்ன இருக்கு? சார், இப்ப நீங்க சொன்னதுபடி கண்ணு கட்ட தூரம் வரையும் எதிரிலே தெரியலன்னு சொல்றீங்க, அப்ப மோடி வரா எதுவும் தேர்தலே வெற்றி பெறது வாய்ப்பு? அது எல்லாருக்குமே தெரியுமே தம்பி. நீங்க இந்தியாவை காப்பாத்த ஒரு கூட்டணி பற்றிய எங்க இருக்கு? தெரிச்சு ஓடுறீங்க தம்பி, செதற்கா மாதிரி ஓடுறீல. அது ஒரு விளங்கா கூட்டணின்னு உங்களுக்கு தெரியும், சாதாரண குடிமகனுக்கே புரியும். தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒன்னா நிப்பாங்க, கேரளாவே நிப்பாங்களா? மேற்கு வங்கத்துல அம்மாவை காங்கிரஸ் ஆதரிக்குமா, கம்யூனிஸ்ட் ஆதரிக்குமா? மம்தாவுக்கு எதிராக அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க ரெண்டு பேரும். கேரளாவில் பினராயி விஜயனுக்கு எதிராக காங்கிரஸ் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுச்சு, அது அவரே சொல்றாரு. நீங்க போட்டீங்களா இல்லையான்னு அம்மாவே சொல்றாங்க, மம்தாவே சொல்றாங்க, நீங்க எனக்கு எதிராக பிஜேபிக்கு போட்டீங்கன்னு. பஞ்சாப்ல அரவிந்த் கெஜ்ரிவால காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில எதிரி, இந்தியாவில கூட்டணி. பஞ்சாப்ல எதிரி, இந்தியாவில கூட்டணி. கேரளாவில எதிரி, இந்தியாவில கூட்டணி. மேற்கு வங்கத்துல எதிரி, இந்தியாவில கூட்டணி. இந்தியா தனியா இருக்கா தம்பி? இதெல்லாம் சேர்ந்தானே இந்தியா. அப்பயும் உங்களுக்கு தெரிதல் இது வேடிக்கையான கூட்டணி அப்படின்னு. நிதிஷ்குமார் ஒருத்தர் இருந்தார், அவர் போயிட்டாரு. அவர் காங்கிரஸை விட்டு, அந்த கூட்டணி விட்டு, இந்தியா கூட்டணி விட்டு வெளியேறினவன காலையில் வளர்கிறார், சாயந்தரம் ஆதரிச்சு நீ முதலமைச்சராருன்ட்டான். இதுதான் நமக்கு அது பாவம் பெரியவங்க விளையாட்டு மாதிரி. இது பெரியவங்க விளையாட்டு, ரசிச்சுக்க வேண்டியதா? வேற ஒன்றும் செய்ய முடியாது. தம்பி, அவர் என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு தம்பி நிற்கிறாருன்னு எப்பவுமே ஒண்ணு தம்பிக்கும் சேர்த்து சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன். தொடங்குதல் எளிது, தொடர்வது ரொம்ப கடினம். அப்ப தொடங்குறதும் போது இருக்கிற ஆர்வமும் அந்த ஈடுபாடும் கடைசி வர தொடர்ந்து இருந்ததுன்னா யாரும் வெல்லலாம். அதுல தம்பி மட்டும் விதிவிலக்கு இல்லையா? தொடர்ச்சியா நிக்கணும். இப்ப நான் என்ன தோக்கடி, இதுக்கு மேல தோக்கடிக்கவே நீ முடியாது, அவ்வளவு தோத்துருக்கேன் நான். அதனால நான் போட இந்த தேர்தல இன்னொன்று அப்படி போயிட்டே இருப்போம். அதனால ஒண்ணு இல்லை. சோ நடிகர் விஜய்க்கு சீமான் சொல்லக்கூடிய அறிவுரைகள் ஏதாவது இருக்கா? தேர்தல் இந்த அரசியல் 10 வருஷமா இருக்கிறீங்க, அவர் புதுசா வராரு, ஏதாவது அறிவுரைகள் இருக்கா? இந்த இதெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது. அதுதான் அவருக்கு, அவர் என்ன கோட்பாடை வைக்கிறாருன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் பேசணும். தொடங்கும் போது இருக்கிற ஈடுபாடு கடைசி வரை இருக்கணும், தொடரணும். ஏன்னா ஒண்ணுதான் நான் சொல்ல நினைப்பேன், இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல ஒரு ஒரு கட்சி கட்சி ஒரு நடிகர் நடிகருடைய ரசிகர்கள் மட்டும் வாக்கு செலுத்தி வென்று நாட்டை ஆளுவது என்பது சரித்திர புரட்சியாயிரும். ஆனால் வெகுவான மக்களை நம்ம இழுக்கணும். எம்ஜிஆருக்கு அது இருந்தது, அதனால அவரு அவருக்கு பொதுவான மக்களின் ஆதரவு இருந்தது, அன்னைக்கு பெரிய வெற்றிடம் இருந்தது. அதனால நம்ம என்ன பண்ணோம், மக்களின் மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனத்தை வெல்லணும், மக்களின் இதயத்துக்கு நெருக்கமாக இறங்கி செல்லணும், அதை செய்யணும். அதை செய்யறது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்காது, அது ஒரு 4 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் அது நெருங்க முடியும். அதை செய்யணும், அதை தம்பி செய்வாருன்னு நான் நம்புறேன். அது மக்களின் மனதை விஜய் வெல்வார் சொல்றீங்க? வெல்லணும், வெல்லணும்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். மண்ணை ஆளணும்னா முதல்ல மக்களின் மனதை வெல்லணும்.